வணக்கம் நேர்களே கத்தரி செடியிலே ஏற்படுகின்ற நோய்கள் அந்நோய்களை எவ்வாறு இனங்கொண்டு கொள்வது அறிகறி அறிகுறிகள் மூலம் அந்த நோய்களை நாங்கள் எவ்வாறு இனங்கண்டு கொள்வது தொடர்பான விடியங்கள் அவ்வாறு ஏற்படுகின்ற நோய்கள் அல்லது தாக்கங்களை எவ்வாறு கட்டுப்படுத்துவது தொடர்பான விடயங்களை நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம் இதிலே உங்களுக்கு சென்ற நாளிலே நான் அந்த தண்டு தொலைப்பான் நோயினுடைய தாக்கத்தையும் அதை கட்டுப்படுத்துவது தொடர்பான விடயங்களை உங்களோடு கலந்துரையாடி இருந்தேன் இன்று இந்த பச்சை இலை தத்திகள் கத்தரி செடிகளை மிகவும் மோசமாக தாக்குகின்ற என்னும் ஒரு வகையான பூச்சி இந்த பச்சை இலை தத்திகள் இந்த பச்சை இலை தத்திகள் உங்களுடைய கத்தரி செடியை தாக்கிவிட்டதென்றால் நீங்கள் பின்வரும் அறிகுறிகளை அதிலே கண்டுகொள்ள முடியும் மேற்புறமாக சுருண்ட இலைகள் காணப்படும் மேற்புறமாக சுருண்ட இலைகள் காணப்படும் இந்த பச்சை இலை தத்திகளினுடைய தாக்கம் ஏற்பட ஏற்பட துவங்கிவிட்டது அந்த கத்தரி செடிகளுடைய இலைகள் மேற்புறமாக சுருண்டு காணப்படும் அதே போல் அந்த இலையினுடைய விளிம்பு விளிம்புகள் எரிந்த இலை விளிம்புகளாக காணப்படும் இலை நுனி கருகுகின்ற நிலைமை காணப்படும் பல வண்ண புள்ளிகள் இலையில் காணப்படும் பல வகையான புள்ளிகள் அது பல்வேறுபட்ட நிறங்கள் கருப்பு நிறம் கபல நிறம் போன்ற புள்ளிகள் இலையிலே காணப்படும் பச்சை இலை தத்திகளிலே தாக்கத்தினாலே தான் இவை ஏற்படுகின்றன அப்பொழுது நீங்கள் இனங்கண்டு கொள்ள முடியும் ஒரு தாவரத்தினுடைய இலைகள் சுருண்டு மேற்புறமாக காணப்படுகின்றது அவற்றினுடைய இலை விளிம்புகள் கருகி கருகி காணப்படுகின்றன இலை நுனிகள் கருகி காணப்படுகின்றன பலவண்ண பலவகை பலவண்ண புள்ளிகள் அந்த இலையிலே காணப்படுகின்றன என்பதை வைத்து கொண்டு நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் இந்த கத்தரிச்செடி செடி பச்சை இலை தத்திகளினுடைய தாக்கத்துக்கு உட்பட்டிருக்கின்றது என்று சொல்லி இலைகளை நீங்கள் நன்றாக அவதானித்தீர்கள் என்றால் படிப்படியாக அந்த கத்தரி செடிகளுடைய இலைகள் மஞ்சளாகி காணப்படும் மஞ்சள் நிறமாக மாறி காணப்படும் இன்னும் நீங்கள் அவதானித்தீர்கள்னால் படிப்படியாக அந்த இலைகளுடைய பருமன் வளமையாக சாதாரணமாக கத்தரி செடியிலே இருக்கின்ற இலைகளுடைய பருமனை விட அந்த இலைகளுடைய பருமன் வந்து குறைந்து காணப்படும் அதைவிட இன்னும் இன்னும் இந்த மஞ்ச பச்சை இலை தத்திகள் தா கத்தரியை தாக்கி கொண்டு போகின்ற போது நாளாக நாளாக செங்கட்டி நிறத்திலே அந்த கடுமையான இலைகள் வந்து செங்கட்டி நிறத்துக்கு மாறி மாறிக்கொண்டு வரும் ஆகவே படிப்படியாக த பச்சை இலை தத்திகளுடைய தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கின்ற போது இவ்வாறான அறிகுறிகள் இருக்குது எனவே நீங்கள் ஆரம்பத்திலே நான் முதல்லே சொன்ன அறிகுறிகள் ஆரம்பத்திலே காணப்படும் இறுதியாக இந்த செங்கட்டி நிறமாக இலைகள் எல்லாம் மாறி கத்தரி செடியினுடைய தா கத்தரி செடியிலே பச்சை இலை தத்திகளுடைய தாக்கம் மிக அதிகரித்த நிலை காணப்படும் இவ்வாறு பச்சை இலை தத்திகளுடைய தாக்கம் உங்களுடைய கத்தரி செடிகளிலே அதிகரித்து விட்டது என்று சொன்னால் இங்கே உண்மையில் இதை இரசாயன வழிமுறையிலேயே கட்டுப்படுத்துவதற்கு விவசாயிகள் மிகவும் கடினப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றார்கள் இந்த பச்சை இலை தத்திகளுடைய தாக்கத்தினாலே பல்வேறு பட்ட விவசாயிகள் பல்வேறு இடங்களிலும் விவசாயிகள் அந்த தங்களுடைய கத்தரி செடிகளை பாதுகாப்பதில் இடர்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நான் கண்ட அனுபவம் இந்த வேப்பம் இலை சாறு அல்லது வேப்பம் விதை சாறு வேப்பம் விதை விதையை நாங்கள் சாராக்கி அல்லது புண்ணாக்கை சாராக்கி இந்த கத்தரி செடிகளுக்கு தொடர்ச்சியாக உண்மை ஒரு முறை இரண்டு முறை தெளித்தால் அது அந்த நோய் கட்டுப்படாது தொடர்ச்சியாக நாங்கள் தெளித்து கொண்டு வருவோமாக இருந்தால் விசிறிக்கொண்டு வருவோமாக இருந்தால் இது பெரிய தோட்டங்களே கத்தரிய செய்வர்களுக்கு இது சாத்தியமான ஒன்று அல்ல ஏனென்று சொன்னால் அவர்கள் இந்த வேப்பம் சாற்றை அல்லது வேப்பம் வேப்பம் புண்ணாக்கு சாற்றை அல்லது வேப்பெண்ணையை வேப்பம் இதையை சாறாக்கி இந்த கத்தரி செடிகளுக்கு தெளிப்பது என்பது மிக கடினமான விடயம் குறுகு குறைந்த அளவிலே நாங்கள் இந்த கத்தரிகளை வீடுகளிலே செய்க பண்ணுகின்ற போது இந்த வேப்பமிலை சாறை அல்லது வேப்பம் புண்ணாக்கு சாற்றினை அல்லது வேப்பம் சாற்றினை அல்லது வேப்பெண்ணையை கரைசலாக்கி இந்த கத்தரி செடிகளுக்கு தொடர்ச்சியாக ஒரு மூன்று நாட்களுக்கு ஒரு முறை தெளித்து வருவோமாக இருந்தால் இந்த தத்திகளுடைய தாக்கம் குறைந்து கொண்டு போகும் இதைவிட இந்த தண்ணி நீரை மிகவும் கூடிய அழுத்தத்தில் இந்த கத்தரி செடிகள் மீது நாங்கள் விசிறுகின்ற போது இந்த தத்திகள் வந்து நீரிலே அப்படி மிதந்து சென்று அப்படி அழிந்து போகின்ற நிலைமை காணப்படும் தொடர்ச்சியாக நாங்கள் உயர் அழு கூடுதலான அழுத்தத்துடன் அந்த நீரை விசிற முடியும் நாங்கள் குழாய்களூடாக கூட முன்னுக்கு அந்த விசிறிகளைப் பொருத்தி தண்ணி கத்தரி செடிகளுக்கு அந்த தண்ணியை நாங்கள் விசுருபமாக இருந்தால் அந்த அந்த தத்திகள் நீரிலே விழுந்து அப்படியே இல்லாமல் அழுகின்ற நிலைமை ஏற்படும் விட உங்களுக்கு நான் வளமையாக சொல்லி வருகின்றது இந்த திருஜி கரசல் உள்ளி அதே போல் மிளகாய் அதே போல் உள்ளி மிளகாய் இஞ்சி இது மூன்றையும் சேர்த்து உருவாக்குகின்ற இந்த திருஜி கரசலை நாங்கள் பாவ பயன்படுத்தி இந்த தத்திகளுடைய தாக்கத்தை கட்டுப்படுத்த முடியும் இவ்வாறு இந்த தத்திகளுடைய தாக்கத்தை நாங்கள் கட்டுப்படுத்தாத விடன் நாள் இந்த கத்தரி செடிகள் எங்களுக்கு பயனற்றதாகவும் பயன் தர முடியாததாகவும் நாங்கள் இறுதியிலே அழித்து விட வேண்டிய நிலைமை தான் ஏற்படும் என்ற அளவு நீங்கள் இந்த தத்திகளினுடைய தாக்கம் நான் சொன்ன அறிகுறிகள் ஆரம்பத்தில் சொன்ன அறிகுறிகள் தான் ஆரம்பத்திலே குறைந்த அளவு தாக்கம் இருக்கின்ற போது நாங்கள் இனங்கண்டு கொள்ளக்கூடிய தாக்கங்களாக இருக்கின்றது எனவே அந்த தாக்கங்கள் ஏற்படுகின்ற போது இவ்வாறான வழிமுறைகளை கை கை கொண்டு இந்த பச்சை இலை தத்திகளிடமிருந்து உங்களுடைய கத்தரிகளை பாதுகாத்து கொள்ள முடியும் எனவே நேர்களே நீங்கள் இவ்வாறான விடயங்கள் அவதானம் செலுத்தி இந்த வழிமுறைகளை கை கொண்டீர்களானால் உங்கள் வீட்டில் வீட்டுத் தோட்டத்தில் ஒரு சில கத்தரி செடிகளை நீங்கள் பாதுகாத்து பயன்படுத்தலாம் என கூறிக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்